தேநீர் இடைவேளையின் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ இந்த ஹேர் ஃபாலுங்கிறது உலகத்துல உள்ள அனைத்து மக்களுக்கும் வரும். எனக்கு ஏதாவது அறிகுறி தெரியுதா? எனக்கும் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கேம்போட மெயின் ரீசனே வந்து ஹேஷ்டாக் ஹேர் ஃபார் ஆல். நம்ம எல்லாமே ரொம்ப லோ காஸ்ட்ல இத்தனைக்கும் ஜெருஷ் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரம் இப்போ ஏப்ரல் இருக்கு, ஏப்ரல்லேருந்து ஜூலை எண்ட் வரைக்குமே வி ஆர் கிவிங் ஃப்ரீ கன்சல்டேஷன். வி ஆர் டூயிங் ஸ்கேனிங், ஃப்ரீ ஸ்கேனிங் பண்ணுறோம். இந்த முடியை வச்சு மற்றவங்களை நீங்கள் வந்து காயப்படுத்திடாதீங்க. ஏன்னா இருக்கிறத கொட்டாமல் இந்த இடத்துல எனக்கு இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி தான் வச்சுக்கிறணும், முடிக்குன்னு நான் என்ன கேர் எடுக்கணும். தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்க்கிறது நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் உருவாக்கிடும். சரி, அந்த காலத்தில் தேங்காய் எண்ணெய் தடவுனாங்க எல்லாமே ஓகே, அந்த காலத்தில் இருக்கிற முடி இந்த காலத்தில் இருக்கா? ஆக மொத்தம் தலை முடிய பத்தின என்ன பிரச்சனையா இருந்தாலுமே அது கண்ட்ரோலபிள், ஹைலி ட்ரீட்டபிள், 100% ஹைலி ட்ரீட் பண்ணலாம். எல்லாருக்கும் முடி வேணும், எல்லாரும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் முடி வேணும். அதுதான் இங்க எல்லாமே நம்ம பேக்கேஜ்ல மெடிசின்ஸே ஃப்ரீயா கொடுக்குறோம். நம்ம இங்க மிடில் கிளாஸ் வரவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான். சரியா, முடிய பத்தின முடி கொட்டாம இருக்கிறது கொட்டினா என்ன செய்யணும் பத்தி தெள்ள தெளிவா இன்னைக்கு பா. 25 வயசு ஆனாலே ஒரு சிக்கலுங்க, கல்யாணம் ஆகாது அதை பத்தி எதுவுமா, அதெல்லாம் விடுங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற முடி பூரா கொட்டி போயிடுதே, எவ்வளவு பெரிய சிக்கலு. சரி, 25 வயசுல எனக்கு கொட்டலங்க, எனக்குலாம் சூப்பரா இருக்கு அப்படின்னா 35ல கொட்டுது இல்ல 40ல கொட்டுது, எதுக்கு கொட்டுது ஏன் கொட்டுதுன்னே தெரியல, ஆனா முடி பூரா கொட்டிக்கிட்டே இருக்குங்க. ஒரு கான்பிடென்டே நமக்கு இருக்காது. இந்த முடி ஏன் தான் கொட்டுது, வழுக்கைங்கிறது என்னது, வழுக்க விழுந்தாலும் முடி வளர வைக்க முடியுமா, அப்படி நம்ம இந்த செடியெல்லாம் நடுற மாதிரி புடுங்கி நடுறாங்கன்னா கேள்விப்படுறமே பணக்காரங்கெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நம்மளால செஞ்சுக்கிற முடியுமா அப்படிங்கறத பத்தின முடியை பற்றிய முழுமையான தகவல்கள், எப்படி மெயின்டைன் பண்ணணும், கொட்டுச்சுன்னா என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத பத்தின தெளிவான புரிதல் மிக முக்கியமாக, இதை வந்து இலவசமாவே ஒரு கன்சல்டன்ட் மாதிரி நாங்க கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெருஷ் ஹாஸ்பிட்டலின் கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் நிவேதன் நம்ம கூட இருக்காங்க. தமிழ்ல நம்ம அப்படியே எளிமையா புரியுற மாதிரி அப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு அழகியல் நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான டாக்டர் நம்ம கூட இருக்காங்க. முதல் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர், பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பெரும் தேங்க்யூ. அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க பார்வையில நான் அழகா இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம், முடி கொட்டுறதை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி, இதுல இருந்து ஆரம்பிச்சலாம். ஓகே, சி ஹேர் ஃபால் நீங்க சொல்றது, ஹேர் லாஸ்ங்கிறது இன்னொன்னு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஹேர் ஃபாலுங்கிறது உலகத்துல உள்ள அனைத்து மக்களுக்கும் வரும். ஏன்னா ஒரு முடி வந்து கொட்டுது அப்படின்னா திருப்பி வளர்ந்துரும். ஓகே, ஹேர் லாஸ்ங்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா ஒரு முடி கொட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளில முளைக்காது, இல்லை முளைக்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. இது வந்து இதனால தான் காஸ் இதுதான் காஸ் ஹேருக்கு வந்து இப்போ முடி கொட்டுதா தூங்கலைன்னா ஒரு காஸ், ஸ்ட்ரெஸ் ஒரு காஸ், ஜெனட்டிக்ஸ் மிக மிக பெரிய காஸ். அதுதான் வந்து பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய காஸ். எங்க அப்பாவுக்கு முடி கொட்டுச்சுன்னா அவங்களுக்கும் கொட்டும். அது வந்து ஆண்ட்ரஜெனிக் அலபீஷியா, அந்த ஜெனட்டிக் பேட்டர்ன் பால்ட்னஸ், மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படிங்கிறது இதுதான் முக்கியமான காஸ். நம்ம லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டும் காஸ். ஏன்னா நம்ம அப்பாவுக்கு வந்து 60 வயசுல கொட்டியிருக்கோம், இல்லை எங்க அப்பாவுக்கு ஒரு 50 வயசுல கொட்டியிருக்கோம், இப்போ எனக்கு 20 வயசுலே கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலுமே பெரிய காஸ். இதுதான் ஒரு ஒரு கட்டமாக ஒரு ஒரு சார்பாக வந்து இதை காஸ்ன்னு சொல்ல முடியாது. முடி கொட்டுறதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்ஸை முக்கியமாக வந்து இதை ஷார்ட் அவுட் பண்ணாலே மேக்ஸிமம் நம்ம முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். மெடிக்கல் காசஸும் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஃபீமேல்ஸ்க்கு வந்து எக்ஸசிவாக தைராய்டு இருக்குது, இல்லை லோ தைராய்டில் இருக்காங்க, இல்லை ரெகுலராக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரல, இது எல்லாமே ஒரு காஸ். இப்போ டேப்லெட்ஸ்லாம் ஜாஸ்தியாக சாப்பிட்டா எக்ஸாக்ட்லி சி அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணால் திருப்பி முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட ரூட் காஸுங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஜெனட்டிக் பால்னஸ் தான் 80-90% காஸ், அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே அக்ரிவேட் பண்ணுறது. இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் பக்கத்தில் வந்தாலே உடம்புல எல்லா பிரச்சனைகளும் தன்னால வர ஆரம்பிக்கும். சோ இதுதான் முக்கியமான காசஸ் அப்படின்னு, காஸ் அப்படிங்கறத விட காசஸ் அதுதான் பாக்கணும். ஓகே, இப்ப ஹேர் லாஸ்க்கு போனோம்னா நமக்கு வந்து வழுக்க விழுகுது, சில பேருக்கு இங்க வழுக்க விழுகுது, சில முன் வழுக்க விழுகுது, இதெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் இந்த இடத்துல மட்டும் குறிப்பா வழுக்க விழுகுது, அங்கதான் டிஹெச்டி ஹார்மோன்ஸ்லாம் பயங்கரமா ஆக்ட் ஆகுது. பிகாஸ் அங்கெல்லாம் தான் வந்து ஆக்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா வழுக்க உங்களுக்கு பின்னாடி சைடு கொட்டவே கொட்டாது, ஏன்னா தட் இஸ் ஆல் ஹார்மோன் இண்டிபெண்டன்டல் ஏரியா. அந்த இடத்துல ஹார்மோன் ஆக்ட் பண்றது
ரொம்ப 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 குறைவு. அதனால தான் முடிமாற்று அறுவை சிகிச்சை அப்போ இங்கே இந்த எடுத்து முடி எடுத்து இங்கே நடுறாங்க. ஓகேயா, நம்ம வேற உடம்பு பார்ட்லேருந்து எடுக்கலாம், பட் தென் இங்கே இருக்கிறது மேக்ஸிமம் ஏன் இங்கே நடுறாங்க அப்படின்னா இது எல்லாமே ஹார்மோன் இண்டிபெண்ட் ஏரியா. ஸோ அதனால எப்போவுமே சொல்லுவாங்க நிறைய பேர், டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு வந்து வழுக்கெல்லாம் இல்லை லைட்டாக ஏறி இருக்கு. அதுதான் வழுக்கையோட ஆரம்ப நிலை. சரி, வழுக்கை என்பது நம்ம பார்க்கறது வந்து இந்த மொத்தமாக வழுக்கதான் அப்படின்னு, ஆனால் வழுக்கை வந்து இப்படி ஆரம்பிச்சாலே அது வழுக்கதான் வழுக்கதான். ஸோ அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. டாக்டர் இங்கே அப்ரூட்டாக நம்ம கட் பண்ணி விஷயத்தை கேட்டால் எனக்கு ஏதாவது அறிகுறி இருக்கு, எனக்கும் இருக்கு பாருங்க, அது இருக்கதா செய்யும். எடுக்கும் போது உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் தன்னாலும் தெரியும். ஓகே டாக்டர், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்றீங்க, ஆனா பொதுவா முடி கொட்டிருச்சு அப்படின்னா சரி போகுது விடுங்க அப்படின்னு யார் வந்து ஒரு நடிப்பு துறையில இருக்காங்களோ, ஒரு ப்ரொஃபஷனலா எனக்கு முடி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு வந்து சின்சியரா பண்றாங்க. இல்லாட்டி ரொம்ப யங் ஏஜ்ல வந்துருச்சுன்னா அவங்க அதுக்கு சிரத்தை எடுத்து செய்யறாங்க. இல்லைன்னா முடி போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஏன்னா அதுக்கு என்ன ஒரு காரணமும் இருக்குன்னா, அப்ப பல்லு போயிருச்சுன்னா நம்ம போய் பண்றோம், என்னன்னா எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் செஞ்சுக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு ரொம்ப காஸ்டா இருக்குமோ, அதாவது பணம் செலவு ஜாஸ்தி இல்லைங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. புரியுது புரியுது. இப்போ இது ஏன் மெயினா பண்றாங்கன்னா இது அவங்களோட கான்பிடென்ட ரொம்ப பாதிக்குது. நம்மள்ட்ட ஏகப்பட்ட பேர் வந்து சொல்றது என்னன்னா, என்னால வெளில போக முடியல, ஒரு போட்டோ எடுக்க முடியல, என்னால வெளில போறதுக்கே தயக்கமா இருக்கு, நாலு பேர்கிட்ட பேசுறதுக்கே தயக்கமா இருக்கு அப்படிங்கிறது. நம்ம எல்லாமே ரொம்ப லோ காஸ்ட்ல இத்தனைக்கும் ஜெருஷ் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரம் இப்ப ஏப்ரல் இருக்கு, ஏப்ரல்ல இருந்து ஜூலை எண்டு வரைக்குமே வி ஆர் கிவிங் ஃப்ரீ கன்சல்டேஷன். வரட்டும், வி ஆர் டூயிங் ஸ்கேனிங், ஃப்ரீ ஸ்கேனிங் பண்றோம், எங்கெங்க முடி இருக்கு, என்னென்ன பிரச்சனை, என்னென்ன மாதிரியான ஃபாலிக்கல்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கு, இதை பண்ணலாமா வேண்டாமா. இப்ப சில பேர் வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்லயும் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் வேணும், அது வேணும், டிரான்ஸ்பிளான்ட் வேணும். இல்ல, அவங்களுக்கு தேவைன்னா பண்ணலாம், தேவையில்லைன்னா பண்ண மாட்டோம். இங்க எல்லாமே நம்ம பேக்கேஜ்ல மெடிசின்ஸே ஃப்ரீயா கொடுக்குறோம் நம்ம. ஸோ லேசர்ஸ் ஹெல்மெட் அவங்களுக்கு ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட்ஸ் அடுத்து நம்ம வருவோம், பட் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு லேசர்ஸ் ஃப்ரீயா வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பேக்கேஜஸ்ல. மெடிசன் ரொம்ப பிராண்டட் மெடிசன், அவங்களுக்கு என்னென்ன மெடிசன் சூட் ஆகுமோ ஒரு பேக்கேஜ்குள்ள அவங்களுக்கு அது காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். ஸோ இந்த கேம்போட மெயின் ரீசனே வந்து ஹேஷ்டாக் ஹேர் ஃபார் ஆல். எல்லாருக்கும் முடி வேணும், எல்லாரும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் முடி வேணும். அதுதான் பணக்காரங்க, இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது, இல்ல இல்ல அப்படி கிடையாது. இங்க மிடில் கிளாஸ் வரவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான், சரியா? அதனால எனக்கு தெரியும் ஆப்போசிட்ல உட்கார்றவங்க ஃபீலிங்ஸ் என்னங்கறதும் எனக்கு புரியும். எனக்கும் முடி கொட்டி இருக்கு, எனக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எனக்கும் சோ என்னால ஈஸியா கோரிலேட் பண்ண முடியும். என்ன ப்ராப்ளம்னாலும் 10-15 minutes கூட டைம் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு தரைக்கு ரெண்டு தரை கேட்பேன், அவங்களுக்கு இது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார், ஏதாவது கன்சல்டேஷன் உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருக்கா, எல்லாத்தையும் கேட்டுதான் அனுப்புவோம் நம்ம. அப்படி அனுப்பல அப்படின்னா நீங்க டைரக்டாவே கேட்கலாம், நீங்க சொன்னீங்களே டாக்டர் எனக்கு இந்த குவெஸ்டின். ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத அட்ரஸ் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ நீங்க காஸ்ட் பத்தி எல்லாம் பயப்படவே வேண்டாம், ரொம்ப எக்கானமிக்கா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பயப்படவே. ஓகே டாக்டர், இருக்கட்டும், சோ ஸ்வீட் ஆஃப் யூ. இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் பத்தி பேசணும் அப்படின்னு போது, நீங்க இங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னா, பொதுவாவே இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க, பொதுவா என்ன தோணும் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் மொட்டை அடிச்சுட்டு அந்த முடி எடுத்து கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, சரி, அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்க முடிய நட போறீங்க அப்படின்னா புதுசா, ஏன் முடிய எடுத்து ஏன் தலையில இருக்கிறதா எடுத்து நடுவீங்களா, வேற யார் முடியாது எடுத்து எனக்கு வைப்பீங்களா, எந்தெந்த உடல் பாகங்கள்ல இருந்தாலும் முடிய எடுத்து தலையில வைக்கலாம், என்ன நடக்குது அந்த ட்ரீட்மெண்ட், ஆக்சுவலா எப்படி தொடங்கி எப்படி முடியுது? ஓகே, நீங்க இப்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி கேக்குறீங்க, ஆனா அதுக்கு முன்னாடியுமே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அதையும் நான் ஒரு பிரீஃபா சொல்லுங்க. எல்லாமே வந்து உடனே நம்ம டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ், ஒரு கிளைமேக்ஸ் எடுத்தோடனே கிளைமேக்ஸ்க்கு நம்ம போவே கூடாது. ஏன்னா என்ன ஆகும்னா, நீங்க கிளைமேக்ஸ் கிப்பே போறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இங்க எடுத்து இங்க வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போதைக்கு இது கரெக்டா இருக்கும், பட் தென் எனக்கு ஒரு சிவியாரிட்டி அட்டைன் பண்ணும்போது எனக்கு இந்த முடி பத்தாது. அப்போ எப்பவுமே ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு டிரான்ஸ்பிளான்ட் ஜம்ப் பண்ணீங்கன்னா தேவைப்படுறப்போ டிரான்ஸ்பிளான்ட்க்கு ஹேர் இருக்காது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் மேஜிக்கல். அப்ப முடி மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது கடைசி கடைசி
தயவு செஞ்சு அதுக்கு நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும். முடி பொறுத்த வரைக்கும் வியூவர்ஸ் இன்னும் ரொம்ப ரொம்ப ஹம்பிள் ரெக்வஸ்ட் கேட்கிறேன், உங்க பேஷன்ஸ் வேணும், உங்க கன்சிஸ்டன்ஸ் வேணும். உங்க பொறுமையும் உங்களோட அந்த கன்சிஸ்டன்சி நிலைத்தன்மை இருந்தா மட்டும்தான் என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, கம்மிங் டு ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், நம்மளுக்கு பேசிக் பிஆர்பிலேருந்து இருக்கு. ஆனா பிஆர்பி வி ஆர் நாட் டூயிங் இட். பிஆர்பிங்கிறது என்னன்னா, நம்ம பிளட்ல சத்து இருக்கும் சரியா, இந்த சத்தை எடுத்து தனியா சென்ட்ரிஃபியூ, நம்ம ரத்தத்தை எடுத்து தனியா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதுல உள்ள பிளாஸ்மாவை எடுத்து இன்ஜெக்ட் பண்றது, ஹெட் ஃபுல்லா இன்ஜெக்ட் பண்றது. ஆமா, அது என்ன ஆகும், உள்ள உள்ள ஃபாலிக்கிள் இருக்கு இல்லையா, உள்ள வேர் இருக்கும் இல்லையா, அந்த வேரை போய் நல்லா ஹெல்தியா மாத்தும். அது ஹெல்தியா மாத்துறதுனால என்ன ஆகும், நல்லா திக்கா வர ஆரம்பிக்கும். அந்த திக்கா வர ஆரம்பிச்சா டென்சிட்டி எக்ஸ்ட்ராவா தெரியும். டென்சிட்டி எக்ஸ்ட்ரா தெரிய தெரிய உள்ள சத்து போக போக உள்ள இருக்கிற குட்டி குட்டி வளர முடியாத முடிகளும் வெளில வளர ஆரம்பிக்கும். அப்ப வளர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், முடி நம்மளுக்கு டென்ஸாவும் திக்கராகவும் இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஆனா பிஆர்பியை விட ஜிஎஃப்சி அடுத்த கண்டென்ட், க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட். நம்ம சத்து மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா அடிஷனல் க்ரோத் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து பண்ணும்போது முடிக்கு நிறைய ஊட்டச்சத்து உள்ள போகும். ஓகே, அப்போ இந்த ஜிஎஃப்சி வந்து எது எப்ப பண்ணுவாங்க, யார் பண்ணுவா அப்படின்னா, யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம நம்ம பிளட் தானே, நம்ம பிளட் எடுத்து நம்மளோட ஹெட்டுக்கே இன்ஜெக்ட் பண்றதுதான். இது 100% சேஃப், சைட் எஃபெக்ட்ஸ் ஒரு துளி கூட கிடையாது, ஏன்னா உங்களோட பிளட் தான். ஓகே, ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் இன்டர்வெல்ல பண்ணுவாங்க. எத்தனை மாதம் தேவைப்படுங்கிறது பேஷண்ட்டோட நிலைமையை பொறுத்து, அவங்க ஸ்கால்ப் கண்டிஷன் பொறுத்து தான். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸிஸ்டிங் ஃபாலிக்கிள்ஸை இருக்கிற முடியை சூப்பராக மாற்றும், கொஞ்சம் கொஞ்சம் வளர முடியாத முடிகளை வளர வைக்குமே தவிர புதுசாக முடியை உருவாக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதை போட்டா எனக்கு இங்கெல்லாம் முடி வளருமானா, முடி வளராது. எனக்கு சொல்ற மாதிரியே இல்ல இல்ல இல்லையா, எனக்கும் தான் அது, எனக்கும் தான் போடுறோம். ஏன்னா ஒரு இடத்துல முடி இல்ல அப்படின்னா அங்க முடி இல்ல. முடி வளர வைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் தின்னிங், முடி வந்து தின்னா இருக்கு, இப்போதான் பால்னஸ் ஆரம்பிக்குது டாக்டர், எனக்கு இப்பவே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டா பெட்டர் அப்படிங்கிறது. அந்த கிரேட்ஸ்ன்னு இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் சிக்ஸ் எல்லாம் நல்ல வழுக்கையிடும், கிரேட் செவன்லாம் ஒண்ணுமே இருக்காது. இவங்களுக்குலாம் நான் ஜிஎஃப்சி பண்ணனா ஒண்ணுமே வேலை செய்யாது, டிரான்ஸ்பிளான்ட் தான். ஓகேயா, ஸோ இது டிரான்ஸ்பிளான்ட் பத்தி கேட்டு. அப்புறம் இன்னொன்று மீசோ தெரப்பின்னு ஒன்று இருக்கு, அது ஒரு அட்ஜஸ்டன்ட். இது லைக் நம்ம வந்து ஒரு மைக்ரோ நீடில்ஸ் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் ஃபுல்லா இன்ஜெக்ட் பண்ணி சம் நம்ம சீரம்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது உள்ள போய் அது அந்த ஸ்கால்ப்ல போய் ரீட்டைன் ஆகி அது மூலயமா ஹேர் க்ரோத் வரும். ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தெரப்பீஸ் இருக்கு. அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பேஷண்ட் ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க, பேஷண்ட் பின்னு ஒருத்தங்க இருக்காங்க. பேஷண்ட் ஏ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, பேஷண்ட் பி செத்து போயிட்டாங்க. நீங்க காப்பாத்தணும்னா யாரு காப்பாத்துவீங்க? செத்து போனவரை காப்பாற்ற முடியாது, முடியாது. பேஷண்ட் ஏவை தான் காப்பாத்துவீங்க. இதே தான் நம்ம பண்ணணும். பேஷண்ட் ஏ தான் எக்ஸிஸ்டிங் ஹேர். நீங்க தின்னா இருக்கிற முடியில போயிட்டு நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்கன்னா டோட்டல் வேஸ்ட். ஓகே, உங்க மணியை தான் வேஸ்ட் பண்றீங்க, உங்களோட ஹோப்பையும் வேஸ்ட் பண்றீங்க. எப்பவுமே ஒரு சிவியாரிட்டி அட்டைன் பண்ணணும். பால்ட்னஸ் வரும்போது தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் பேஷண்ட் ஏவை, அதாவது எக்ஸிஸ்டிங் ஹேரை வந்து திக்கன் பண்றதுக்கு தான் இந்த மீசோதெரப்பி, ஜிஎஃப்சி, பிஆர்பி இதெல்லாம். இதெல்லாம் விட இனிஷியல் ஸ்டேஜில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நம்ம பேசிக் மல்டி வைட்டமின்ஸ், ஹேர் சீரம்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். டிரான்ஸ்பிளான்ட்க்கு வரும். டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது நம்ம முடியை எடுத்து வைக்கிறது தான் சேஃப். ஓகே, நம்மளோட பாடி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குன்னா நம்ம முடி தான் வேணும். அது இங்கேருந்து தான் எடுப்பாங்களான்னா மேக்ஸிமம் 85% இங்கேருந்து தான் எடுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பியர்ட் ஏரியா கவர் பண்ணுவாங்க, அப்படியும் தேவைப்பட்டுச்சுன்னா உடம்புல உள்ள முடிகள் ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு அடர்த்தி நீங்க எதிர்பார்க்க முடியாது. கவரேஜ் சி ஒண்ணுமே இல்ல, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்ல தான் ஹேர் வர்க் ஆகும். ஓகே, சோ அதனால ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு இது பரவாயில்ல. காலத்துக்கு எனக்கு அது இருக்குமா இல்ல, ஒரு வருஷம் நான் எதா மாத்தணுமா, ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, அப்பப்ப சாப்பிடணுமா, நான் அப்படி வச்சுட்டு என்ன வளர்க்கும் போல நான் பாட்டு சீப் எடுத்து கடக்கிறேன் சீவலாமா, நான் சீக்காய் கலா போட்டு குளிக்கிறது எப்பயும் போல நான் இருக்கலாமா, இல்ல அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேர் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்பப்ப?
ஓகே சி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் முடி பெர்மனன்ட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எனக்கு வயசே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்க, நானும் வயசே ஆக மாட்டேன். சி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் முடியெல்லாம் வந்து ஜென்மத்துக்கும் இருக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க. அப்படி அது வந்து என்னன்னா நீங்க அதை மெயின்டைன் பண்றதை பொறுத்து. எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட் 15 வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்க செலவிடுற டைம் வந்து 10 நிமிஷம் முடிக்காக. என்ன செய்வாங்க அவங்க வந்து நம்ம கொடுக்குற மெடிசின்ஸோ இல்லை நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறோமோ இல்லை அதை எப்படி கேர் எடுத்துக்கணுமோ. சி ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு முடிய வந்து நம்ம கேர் எடுத்துக்கணும்னா முதல்ல அவங்க சர்ஜரி அப்புறமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணும். இத பண்ணாலே எனக்கும் தெரியும் முடி கொட்டுறதோட வலி எவ்வளவு இருக்குங்கறது எனக்கும் தெரியும். அதை தாண்டி நான் அதை படிச்சு அதை தாண்டி இப்ப உங்கள்ட்ட மக்கள்கிட்ட கான்பிடண்டா நின்னு இங்க உட்காந்து பேசுறேன். ஓகேயா, அதே கான்ஃபிடென்ட் என்னால மத்தவங்களுக்கும் உருவாக்கி கொடுக்கணும். எஸ், அதுதான் எண்ணம். ரெண்டாவது, இப்போ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட்டா தான் இது பாக்குறாங்க, அப்படி கிடையாது. இங்க வாங்க, உங்களுக்கு நாங்க என்னென்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணி தரோம். இதுதான் மத்தபடி இதுல பெரிய ஒரு ரொம்ப ஒரு பெரிய இதுல ஹேர் என்னங்க, எல்லாருக்கும் முடி வேணுங்க, அவ்வளவுதான். பணக்காரங்க மட்டும் முடிங்கிறது அது எல்லாரும் தானே மனுஷங்க, அவ்வளவுதான். ஓகே டாக்டர், இப்ப இப்படி ஒரு கேள்வி. ஒரு சில பேர் எல்லாம் இப்போ ஒரு 2 வருஷம் சாதாரணமா இருக்காங்க, ஒரு நடிகர்களே எடுத்துக்கிட்டோம்னா திடீர்னு அடுத்த படத்தை பார்த்தா ஃபங்க் எல்லாம் வைக்கிறாங்க. ஒரிஜினல் முடி மாதிரிதான் இருக்கு, விக்கு மாதிரி தெரியல, ஃபங்க் எல்லாம் இருக்கு. ஆனா அப்படி நார்மலா நம்மளுமே இப்ப நான் இருக்கேன், என்ன எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, அப்படி கேட்டாதாங்க நறுக்கு எல்லாருமே அதை கேட்டுருவோம். இப்ப நான் இப்படி இருக்கேன், போச்சு இப்படி சீக்கிரம், எனக்கு இதுதான் ஹேர் ஸ்டைல், ரொம்ப வருஷமா எனக்கு அவரும் தெரிஞ்சு இப்படிதான் முடி இருக்கு. நான் இப்ப நினைச்சேன்னா முடியெல்லாம் நீளமாக்கி எம்எஸ் தோனி மாதிரி ஒரு ஃபங்க் வச்சுனால ஆக முடியுமா? உங்க ரத்தம், உங்க முடி எல்லாமே உங்களோடது, அப்ப அது நேச்சுரல்ல தான் வரும், ஆர்டிபிஷியல்ல வராது. அதனாலதான் பயப்பட வேண்டாம்னு சொல்றேன். அந்த கியூ
அவங்களுக்கும் தெரியணும், எஜுகேட் பண்ணி தான் அவங்கள அனுப்பணும். நம்பி வரலாம் நீங்க. மகிழ்ச்சியா. ஓகே டாக்டர், இப்ப அடுத்து இப்படி ஒரு கேள்விக்கு வருவோம். நம்ம இப்ப இருக்கிறவங்களுக்கு, இப்ப நான் இருக்கேன், எனக்கு இந்த இடத்துல ஏதோ நீங்க ஏறுது அப்படின்னு சொல்றீங்க, நான் போகும்போது உங்ககிட்ட என்ன கேட்டீங்க, அதுக்கடுத்து இப்ப நான் வந்து இருக்கிறத கொட்டாம இந்த இடத்துல எனக்கு இருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் என்னுடைய லைஃப் ஸ்டைல எப்படிதான் வச்சுக்கணும், முடிக்குன்னு நான் என்ன கேர் எடுக்கணும். ஏன்னா இப்ப பல்லு வளர்க்கறதுன்னா காலையில எழுந்திரிச்சோன்னு இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்னு நமக்கு தெரியுது, விளக்குறோம் வைக்கிறோம் கொள்றோம். முடிக்குன்னு இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, உங்க முடிக்கும் நீங்க ஒரு கேர் கொடுத்தா தான் அது இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா அது அதுவா இருக்கு, சும்மா எடுக்கிறோம் சீப் எடுக்கிறோம் சீவனம் ஏதோ போறோம் அப்படின்னு இல்லாம, வாட் இஸ் தி கேர் ஐ ஹாவ் டு டு ஃபார் மை ஹேர் அப்படிங்கிற. டெஃபினட்டா முடிய ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு தடவை வாரினாலே போதும், போட்டு வரட்டு 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 வரட்டுன்னு இழுத்து 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 வாரும் போது இன்னும் ஃபாலிக்கல்ஸ் நீங்க இது பண்றீங்க. முக்கியமா தலை குளிச்சோடனே ஹேரை டேப் பண்ணி எடுக்கணுமே தவிர போட்டு நங்கு போட்டு பண்ணக்கூடாது. ஹேர் குளிக்கும் போது பயங்கரமா வீக்கா இருக்கும், அப்ப அது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். நீங்க ஹேரை வந்து வெட்டா இருக்கும் போது கோம் பண்ணீங்கன்னா கொத்து கொத்தா கொட்டும், அதை பண்ணாதீங்க. ஓகே, அதாவது தலை குளிச்சோன்னா கொஞ்சம் தலை குளிச்சோடனே போட்டு இது பண்ணாதீங்க. அதே மாதிரி சீ போச்சு சீவவும் கூடாது, சீவவும் கூடாது, அஞ்சு தடவை சீவுனா போதும். சரியா, இதெல்லாம் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கணும். ஓகே, கொஞ்சம் தூங்கணும், கொஞ்சம் அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், கோபத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணும். இதெல்லாம் பண்ணா முடி மட்டும் இல்ல மொத்த உடம்புமே சந்தோஷமா இருக்கும். சரியா, என்ன மேட்ரு தேங்காய், ஏன்னா பசங்க எல்லாம் எண்ணெயே தேய்க்க மாட்டாங்க, வீட்ல சொல்லுவாங்க என்ன தேங்க என்ன தேங்க, அது என்னதான் நினைச்சு. இல்ல, தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்க்கிறது நிறைய பேருக்கு டான்ட்ரஃப் உருவாக்கிடும். சி, அந்த காலத்துல தேங்காய் எண்ணெய் தடவுனாங்க எல்லாமே ஓகே, அந்த காலத்துல இருக்கிற முடி இந்த காலத்துல இருக்கா? 18 வயசுல எல்லாம் மொத்த முடியும் போய் உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் பாக்குறேன் நானு. ஓகேயா, சோ இப்போ தேங்காய் எண்ணெய் விட நம்ம லைட் ஆயில்ஸ் லைக் பிரிங்கராஜ் லைக் ஆல்மண்ட் இந்த மாதிரி நம்மளுக்கே மிக்ஸ்ட் ஆயில்ஸ் இருக்கு, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். நீங்க தேங்காய் எண்ணெய் வைக்காததுனாலதான் முடி கொட்டுது, எண்ணெய் வைக்காத தனியா நம்ம சாப்பிடுறதை விட முடி எதை வச்சு நம்ம வளருது ரத்த ஓட்டம், விட்டமின்ஸ், மினரல்ஸ், உள்ள பயங்கர சத்துக்கள் இருக்கணும், நியூட்ரியன்ஸ், இதெல்லாம் போனாலே முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். ஒரு ஒரு முட்டை, முட்டைனா ஃபுல் முட்டை எடுக்கணும். அந்த பயோட்டின்ங்கிறது இந்த எல்லோல பயங்கரமா இருக்கு. நிறைய பேர் நான் முட்டை எடுக்கிறேன் டாக்டர், எல்லோ மட்டும் சாப்பிட மாட்டேன், ஆனால் ஒயிட் சாப்பிட அப்போ யூஸ் கிடையாது. ஸோ முட்டை ஃபுல்லா எடுக்கணும், இல்லைன்னா ஆம்லெட் சாப்பிட்டு போங்க, அப்படி எடுக்கணும். கேரட் ஒரு நாளைக்கு சும்மா ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் ஒரே ஒரு கேரட் சாப்பிட மாட்டீங்களா? அவ்வளவுதான். இந்த கேரட், பீட்ரூட் சும்மா ஒரு நாளைக்கு கொஞ்சமா தான் சாப்பிட சொல்றேன். ஸோ அந்த அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிடி நீங்க லைக் ப்ராப்பரா பண்ணிட்டே வந்தீங்கன்னா ப்ரோட்டோகுலேட்டடா, உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் உடம்புல ஃப்ரெஷ்னஸ் உருவாகும், உடம்புல அந்த முடி கொட்டுறது கம்மியாகும். இதெல்லாம் தான் பண்ண முடியுமே தவிர, நம்ம வந்து உணவு முறைகள்ல நல்ல மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா சைனீஸ் ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அந்த அஜினோமோட்டோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் வரும், அது அது இப்போ தெரியாது. இப்போ ரொம்ப இப்போ நம்ம சொன்னால் நம்மளை பூமருன்றவாங்க, அது அதனால இப்போ சொல்லி என்னங்க இப்படி பயமுறுத்தி வச்சிருக்கீங்க, ஒரு டாக்டர் பயப்படாருங்க பேசுறதுக்கு, கருத்தை சொல்றதுக்கு என்ன பூமருன்றவாங்க. அதனால வந்து நான் ரொம்ப பொறுமையாக தான் அவங்கள்ட்ட சொல்றது, தம்பி இப்படி பண்ணிக்கோங்கப்பா, கொஞ்சம் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஏன்னா 22 வயசுல ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, 26 வயசு 27 வயசுல என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. சோ பொறுமையா தான் சொல்றது, அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது லைக் அது அவங்க எனக்கு அது பர்சனலா கனெக்ட் ஆகும். நான் எங்க அம்மா அப்பாவோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எங்க அம்மாவோட நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணும் போது எனக்கு ரிலீஃபா இருக்கும், கொஞ்சம் மனசு சாந்தமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ரியாலிட்டி தெரியும், அவங்க சொல்லும் போது கொஞ்சம் இன்னும் எனக்கு அது பர்சனலா ஒர்க் ஆச்சு. சோ நிறைய பேருக்கும் ஒர்க் ஆகுது. அப்ப சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டு தூங்கிட்டு அவ்வளவுதான். இன்னொன்னு யார்ட்டையும் கம்பேர் பண்ணி கூட எனக்கு அவங்கள மாதிரி முடிவு எனக்கு அது பண்ணக்கூடாது. அது பண்ணிட்டீங்கனாலே அங்கே நீங்க லூஸ், யூ ஹவ் லாஸ்ட் யுவர் செல்ஃப். மத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க, லைக் நம்மளுக்கு நம்மள மாதிரி இருந்தாலே பெஸ்ட்டா இருக்கும். எனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குன்னா அந்த ஹேர் ஸ்டைலே எப்படி சூப்பரா பெஸ்ட்டா கொண்டு போலாம். ஆஃப் கோர்ஸ் எஸ், இப்ப எனக்கு இது எப்படி இருக்கு, இல்ல இல்ல நான் வந்து எனக்கு அந்த ஆக்டர் மாதிரி வேணும் இந்த ஆக்டர்,
தட் இஸ் ஃபூலிஷ்னஸ் எனக்கு என்னோட டிசைன் இப்படி தான் லைக் ஐ எம் யூனிக் ஆன் மை ஓன் வே தட் இஸ் ஆல் யூ நீட் டு கேரி அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அவங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி டாக்டர் சூப்பர் சூப்பர் எக்ஸலண்டா போயிட்டு இருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ ஸ்வீட் நிறைய தகவல்கள் சொன்னீங்க இளைஞர்கள் இதை பார்த்தாங்கன்னா பயங்கரமா கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பா உறுதியா நம்ம அப்புறம் டாக்டர் நீங்க எல்லாம் நம்ம பேசினாலும் வச்சாலும் கூட இந்த பொடுகு தொல்லைங்கிறது பெருந்தொல்லையா இருக்கு ஆமா பொடுகு பெரும் பிரச்சனை அதுக்கு வந்து என்னென்ன பண்ணாலும் சரி பொடுகு சரி வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு இது என்னதான் கணக்கு பொடுகுனா என்ன எப்படித்தான் போக்குறேன் இல்ல பொடுகுங்கிறது டான்ட்ரஃப் அது நமக்கு தெரியும் அந்த டான்ட்ரஃப் வந்து என்னன்னா லைக் நம்ம பிறந்த குழந்தையிலேருந்தே இருக்கும் டில் எண்ட் வரைக்கும் அது ஆக்டிவேட் ஆகுதா சப்ரெசிவ் ஸ்டேஜ்ல இருக்கா இவ்வளவுதான் மேட்ரே தவிர லைக் என்னன்னா இந்த பொடுகு வந்து மெலசீசியா ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன்ல வரும் எக்ஸசிவ் ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு காலைல தலை குளிப்பாங்க நைட்டு போகும்போது அப்படியே நமக்கு எண்ணெய் வச்ச மாதிரி இருக்கும் அவங்க முடிய ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டான்ட்ரஃப் வர ஜாஸ்தி வரும் ஆயிலி ஹேரா ஆயிலி ஸ்கேல்ப் ஹேருக்கும் பொடுகுக்கும் சம்பந்தமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் தோல் இப்போ இதுதான் வந்து ஹேர் இதுதான் தோல் இப்போ இந்த தோல்ல வரக்கூடியது தான் இந்த பொடுகு செபோரிக் டெர்மடைட்டிஸ் எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து அந்த ரொம்ப வெள்ளை வெள்ளையா அவங்களுக்கு விழுறது இதை ப்ராப்பர் கேர் எடுக்கணுங்க அவங்க ப்ராப்பரான ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணணும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் அந்த டான்ட்ரஃப் ஷாம்பு ஊற வைக்கணும் அப்பதான் அது ஒரு மெடிக்கேட்டட் ஷாம்பு இல்ல So that's how it's go break down and precipitate and it works appo da adu velaye seiyum appadi vittitingana adu vela seiyadu nammalta inda prolonged podugu irukravangala treatment eduthu nalla clear 100% nalla control la irukku cure panna mudiyadu dandruff vandu cure panna mudiyadu sugar maadhiri yes சுகருங்கிறது ரொம்ப பெரிய டம் இது ஒரு நார்மல் இது லைக் முடியும் கியூர் பண்ண அதனால வந்து இத வந்து நம்ம முடியில வந்து துகள் துகளா இருக்கும் தோல்ல துகள் துகளா இருக்கும் இந்த மாதிரி தானே தவிர நிறைய பேர் இது பண்ணிக்கிறது என்னன்னா டான்ட்ரஃப்னால முடி கொட்டுமா டான்ட்ரஃப்னால பிரச்சனை வருமா முடி கொட்டுற பிரச்சனை வருமா சி ஹேருங்கிறது தோலுக்கு கீழே உள்ள சயின்ஸ் தோல்ல வரக்கூடியது தான் டான்ட்ரஃப் இல்லையா அப்ப ஹேரோட ட்ரீட்மெண்ட் கீழே தான் இருக்கு ஸோ இதனால முடி கொட்டுறதெல்லாம் இல்லை பட் இது ப்ரொலாங்கா இச்சிங் வரும் ரொம்ப அரிக்கும் அந்த அதனால ஒரு ஒரு கொஞ்சம் டெம்பரரியா ஹேர் லாஸ் இருக்குமே தவிர இதனால ஹேர் லாஸ் கிடையாது நம்ம நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் 100% டான்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும் நான் சொல்ற மாதிரி பண்ணாங்கன்னா ட்ரீட்மெண்ட் வரும்போதோ இல்லை கன்சல்டேஷன் வரும்போதோ 100% அவங்களுக்கு அந்த டான்ட்ரஃப் பயங்கர கண்ட்ரோல்ல வரும் ஆனா அது அவங்க ப்ராப்பரா நான் சொல்ற மாதிரி ரெஜிமென்ட் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா வரும் உள்ள போக போக என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஒரு 100 முடி மாறுறது ஒரு 40-30 மாறுமே தவிர கம்ப்ளீட்டா மாறாது ஸோ இளநரை நம்ம அதுக்கு நேச்சுரல் டைலாம் இருக்கு போட்டு ரொம்பலாம் அதாவது எக்ஸாமின் பண்ணணுங்க எடுத்தோடனே டைலாம் போடவே கூடாது ஸோ எக்ஸாமின் பண்ணணும் ஸோ இதை வந்து கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும் நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டாலே போதும் நம்ம கன்சல்டேஷன்லயும் ஸ்கேன்ல எல்லாம் தெரிஞ்சிடும் எங்கெல்லாம் இருக்கு ரூட்லேருந்து வருதா இல்லை ஷாஃப்ட்லேருந்து வருதாங்கிறது தெரியாது ஆக மொத்தம் தலை முடிய பத்தினா என்ன பிரச்சனையா இருந்தாலுமே அது கண்ட்ரோலபிள் ஹைலி ட்ரீட்டபிள் 100% ஹைலி ட்ரீட் பண்ணலாம் மகிழ்ச்சி டாக்டர் ரொம்ப பொறுமையா எல்லா கேள்விக்கு பதில் சொல்லுங்க கடைசியா நீங்க நேரடியா நம்ம தேனீர் இடைவேளை நேயர்கள்கிட்டயே என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசலாம் நீங்க நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க தான் நீங்களே தான் ஹேர்னாலதான் அழகு அப்படிங்கறதுலாம் ரொம்ப ரொம்ப செகண்ட்ரிங்க இதை வந்து சி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஹேர் ப்ராப்ளம் இருக்கோ இல்ல ஸ்கால்ப்ல ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் நீங்களே போட்டு மனசை போட்டு குழப்பிக்காம நீங்களே வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம நீங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காம அது ரொம்ப ரொம்ப தப்பு செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் சில மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதை பண்ணாதீங்க ஸோ நீங்கள் வாங்க கன்சல்டேஷனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நான் இப்போது அஷூரன்ஸ் கொடுக்குறேன் உங்களோட கன்சல்டேஷன் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் மட்டும்தான் முடியும் ஓகேயா ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் ஓகே நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட
என்ன தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி தரேன் எல்லாமே. ஓகே, உங்கள் உங்களோட பிரதராகவோ இல்லை உங்களோட எல்டர் பிரதர் யங்க பிரதர் ஹூம்ஸ் எவர் இட் மேபி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர் ப்ராப்பராக நீங்கள் வரும்போது. சரியா, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதை பண்ணுங்க இதை பண்ண வேண்டான்றதை தெளிவாக சொல்லித்தரேன். ஓகே வாங்க, you'll know the difference, you'll know the professionalism that we have. And nariya per generally na oru chinna advice ole endha eduva edhu mariyum neenga eduthukalam, indha mudiye vechu mathavangala neenga vandu kaaya paduthiradinga, ena neenga kaaya paduthum bodho illa avangala kindle panum bodho avanga seiyada thavarku neenga dandanai tharinga. Yaarume mudi vandu enak kottanum appdin solli yaarukku andha aasaiyum illa, adu edukaga kottadun pala perukku ippa varaikum theriyum theriyala. ஒரு முடியை வச்சு அவங்கள நீங்கள் வந்து அவமானப்படுத்துறதாவோ இல்லை வந்து அவங்கள நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதாவோ இல்லை அவங்கள நீங்கள் காயப்படுத்துறதுனாலையோ அவங்கள இன்னும் தான் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துறீங்களே தவிர, செய்யாத தப்புக்கு ஒருத்தங்களுக்கு தண்டனை தரீங்களே தவிர அவங்கள நீங்கள் எந்த விதத்துலையும் மேம்படுத்தலை. அது நாளைக்குமே உங்களுக்கு முடி கொட்டும். ஸோ முடிய வச்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு, ஏன்னா இதனால் பயங்கரமாக சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸில் போய் மக்கள் விழுறாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேயா, ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் அவங்கள ஸ்போர்ட்டிவாக, ஓகே இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பாசிட்டிவாக பேசுங்க, இல்லை அது அவங்களோட உண்மை தன்மையை புரியப்படுத்துங்களே தவிர அதை புண்படுத்தி அதில் எந்த சந்தோஷமும் அவங்களுக்கும் கிடைக்க போகிறதில்ல, உங்களுக்கும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ திஸ் இஸ் மை வெரி ஸ்மால் அட்வைஸ் தட் ஐ கேன் கிவ் யூ. ரொம்ப நன்றி டாக்டர். நம்ம தேனீர் இடைவேளையில நீங்க வந்துட்டு ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி முடிய பத்தினது, ஏன்னா இது நிறைய பேர் தெரியாது வைக்காது என்ன நான் செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் கோர்ஸ் அதை பத்திலாம் ரொம்ப அழகா புரியுற மாதிரி சொன்னீங்க. உங்களுக்கு பாசிட்டிவிட்டின் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க. நன்றி. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு ஒரு சூப்பரான செஷனுங்க. எனக்கு வேற இந்த இடத்துலலாம் ஏதோ ஏறிடுச்சுன்னு எடுத்தோன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, அது போகும்போது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மகிழ்ச்சி. இப்போ என்னன்னா, நம்ம முடிங்கிறது நேரடியாக அழகு சம்மந்தப்பட்டது. ஒரு பெண்ணை பார்க்குறோன்னா எடுத்தோன்னா முடிய பாரு கருகருன்னு எப்படி அடர்த்தி அவ்வளோ சுக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு பசங்களை பார்த்தா அந்த ஹேர் ஸ்டைலை பாரு, அந்த நடிகருடைய ஹேர் ஸ்டைலை பாரு, இந்த விளையாட்டு வீரருடைய ஹேர் ஸ்டைலை பாருன்னு ஈஸியாக படக்குன்னு கண்ணு நம்ம முடிக்கு போகும். அப்படி இருக்கும்போது முடி மட்டுமே அழகு இல்லைங்க, உங்களுடைய உடல் முகம் மனம் எல்லாமே சேர்ந்தது தான் அழகுங்கிறது. முடிதான் அப்படிங்கிறதுக்காகலாம் அதுக்கு நீங்கள் எவ்வளோ செய்ய தேவையில்லைங்க, ஒரு சாதாரணமான விஷயம் தாங்க அது அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், எப்படி கொட்டாமல் இருக்கணும், பொடுகு வந்தால் என்ன செய்யணும், இளம் நரைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறதே கடைசி தாங்க, அதுக்கு முன்னாடிலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது பண்ணிடலாம் வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் கேர் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறத பற்றின, முடியை பற்றின, முடி கொட்டாமல் இருக்கிறது கொட்டினா என்ன செய்யணுங்கிறத பற்றி தெள்ள தெளிவாக இன்னைக்கு நம்ம பாசிட்டிவ் நிகழ்ச்சியில் பார்த்தாங்க. கண்டிப்பா நிறைய பேத்துக்கு பயனுள்ளதா இருக்கும் மிக உறுதியா தேநீர் இடைவேளையில இருந்து நம்புறோம். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தேநீர் இடைவேளையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.